ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க, அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட கொடுங்க. வீடியோவுக்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாரில் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு இருக்குது. நீங்கள் அந்த லிங்க் மூலமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இனிமேல் வரப்போகிற கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வந்தால் தான் நீங்கள் உடனே அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ஜாப்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி துறைமுகத்தில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் டோட்டல் வேகன்சி பார்த்தோம்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதனுடைய நேம் ஆஃப் போஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், இந்த போஸ்டிங்க்கு தான் 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஜாப் லொக்கேஷன் பார்த்தோம்னா தூத்துக்குடி. நெக்ஸ்ட்டு இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 25/1/2021 அன்னைக்குந்தான் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு. இதனுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா இன்ஜினியரிங் இன் சிவில்னு கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 35 இயர்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய சேலரி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா 50,000 160,000 வரைக்கும் கொடுக்குறதா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த போஸ்டிங்க்கு மெரிட் லிஸ்ட்டு வச்சு தான் இதில் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, டைரக்டு இன்டர்வியூ வச்சு தான் இதில் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் அப்ளிகேஷன். இந்த போஸ்டிங்க்கு ஆஃப்லைன் மோடு மூலியமாக தான் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹவு டு அப்ளை. நாம் இந்த போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு இந்த வீடியோவுக்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இதனுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஹோம் பேஜில் ரெக்ரூட்மெண்ட் ஆர் கரியர்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த போஸ்டிங்குரிய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த போஸ்டிங்குரிய நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு எலிஜிபிலிட்டியையும் செக் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை அதில் அட்டாச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய சைனையும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதில் கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி லாஸ்ட்டு டேட்டுக்கும் முன்னாடியே ரீச் ஆகிறது மாதிரி நீங்கள் தபால் மூலமா நீங்கள் அனுப்பிச்சு வைக்கணும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சு வைக்கணும்னா தி செக்ரட்டரி விஓ சிதம்பரனார் போர்ட் ட்ரஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், ஹார்பர் எஸ்டேட், தூத்துக்குடி 628004, தமிழ்நாடு. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் லாஸ்ட்டு டேட்டுக்கு முன்னாடியே ரீச் ஆகிறது மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்பிச்சு வைக்கணும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னதுன்னா, நேம் கேட்டிருக்காங்க. யார் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேமை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா, ஃபாதர்ஸ் ஆர் ஹஸ்பண்டுடைய நேம் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய நேமையும் இதில் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அண்டு ப்ரெசண்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய ப்ரெசண்ட்டான ஏஜ் எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணி அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னதுன்னா, வெதர் பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்டி ஓபிசி யூஆர் இதில் எந்த கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கேட்டகரியை இதில் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னதுன்னா, உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் ப்ளஸ்ஸு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதையும் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இதில் அட்டாச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னதுன்னா, உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டிகிரி என்ன, இயர் ஆஃப் பாஸிங். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் இன்ஸ்டியூட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா, உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளவு, நெக்ஸ்ட் உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு இதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸு இருந்துச்சுன்னா அதனுடைய டீட்டெயில்ஸையும் இதில் ஃபில் பண்ணிடுங்க. கீழே உங்களுடைய கேண்டிடேட்ஸுடைய சைன் அப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நேம் அண்டு அட்ரஸ் ஆஃப் த அப்ளிகேண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸையும் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.